வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டர் பீன்ஸ் பட்டாணி போட்டு சூப்பரான ஒரு சைட் டிஷ். சாம்பார், தயிர் சாதம், பருப்பு ரசத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கூட்டு. வாங்க, எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னலான்றதை முதல்ல இப்போ பார்த்துருவோம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கால் ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வத்தல் தூள், வெங்காயம் வதக்கிறதுக்கு வெட்டி வச்சுருக்கிறேன், 3 ஸ்பூன் தேங்காய் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன், 1 கப் பட்டர் பீன்ஸ், 3/4 கப் பட்டாணி. அடுப்பில் குக்கரை வச்சு அதில் நம்ம பட்டர் பீன்ஸ் பட்டாணியை சேர்த்துருவோம். காய் முங்குற அளவுக்கு 3/4 பங்கு தண்ணி வச்சுக்கலாம். இதோட உப்பு சேர்த்துருவோம். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அரைக்கிற ஜாமான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். தேங்காய், கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், வத்தல் தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து குறகுறப்பாக அரைச்சிக்கிடுவோம். வலுவலன்னு அரைக்கக்கூடாது, குறகுறன்னு அரைக்கணும். அப்படின்னா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இதை நம்ம காய் கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி மேலே ஆவி வந்ததும் வெயிட் போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து இறக்கி வச்சுட்டு அதுக்கடுத்து 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் தான் குக்கர் ஓப்பன் பண்ணணும். அப்படின்னா தான் காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ கடாயில் எண்ணெயை காய வச்சு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுருவோம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம உப்பு போடணும்னு தேவையில்லை, ஏற்கனவே காய்கறிக்கு உப்பு போட்டிருக்கோம். அதை இதோட சேர்த்து கிண்டி விடும்போது நம்ம உப்பு பார்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம குக்கரில் காய் போட்டு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுட்டு அப்புறம் தான் தேங்காய் அரைக்கணுன்றதில்லை. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து போட்டுடலாம். பட்டர் பீன்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அப்படியே சேர்த்துடலாம். அப்படின்னா 12 நிமிஷம் வேக விடணும். பட்டர் பீன்ஸ் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் டைமிங் 12 நிமிஷம் கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு உப்பு உரப்பு பார்த்துக்கலாம். எனக்கு இது உரப்பு கம்மியாக இருக்குது, அதனால் இப்போ நான் கொஞ்சம் உரப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா சுண்டி வந்ததும் நம்ம இறக்கிற வேண்டிதான். இது தனியாக பட்டர் பீன்ஸ் பட்டாணி தனித்தனியாக வச்சும் கூட்டு செய்யலாம், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ உரப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டதும் சூப்பராக இருக்குது பார்க்கவே. நாங்கள் இப்போது பருப்பு ரசத்தோடு சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.